எடப்பாடியார் பற்றியும் தன்னுடைய திருவாய் மலர்ந்திருக்கின்றார். யார் இந்த அரஸ் பாரதி என்று நீங்கள் பார்க்கும்போது அவர் என்ன மிட்டாமராசர் பரம்பரையிலிருந்து வந்தாரு இல்ல ஒரு பெரிய பண்ணையார் குடும்பத்திலிருந்து வந்தாரா இல்ல பெரிய அளவிற்கு ஒரு நிலச்சி வந்த பரம்பரையிலிருந்து வந்தாரா? சாதாரண அன்னக்காவடியாக இருந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு கருணாநிதி வீட்டில் கொத்தடிமை வேலை செய்து அந்த கொத்தடிமை வேலை செய்ததன் காரணமாக ஏதோ அவர்கள் போட்ட அந்த பதவி என்ற சில பிச்சைகளை வைத்து அதன் மூலம் வெளியே தெரிந்தவர் தான் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள். ஆர் எஸ் பாரதியை பொறுத்தவரை இன்றைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அவர் அதிபதியாக இருக்கலாம், ஆனால் அவருடைய ஆரம்ப கால நிலை என்ன? ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஆர் எஸ் பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வீட்டில் கொத்தடிமை வேலை செய்தவருக்கு இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இன்றைக்கு சொத்துக்கள். அவர் என்ன வழக்கறிஞர் தொழிலில் வந்து ஈடுபட்டு அதன் மூலம் கிட்டிய சொத்துக்களா? எத்தனை கேஸில் வந்து அவர் வந்து வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டிருக்காரு? எத்தனை கேஸில் அவர் ஜெயிச்சிருக்காரு? எவ்வளோ ஃபீஸ் வாங்கியிருக்காரு? அதை வெளியிட முடியுமாக? அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் ஒரு சாதாரண நிலையில் இருந்து கொண்டு திமுகவால் வளர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்னுடைய கொத்தடிமுடைய அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி ஒரு சேர்மன் ஆலந்தூர் நகரசபைக்கு, அதன் பிறகு நங்கநல்லூர் கூட்டுறவு சங்க தலைவர். இந்த நங்கநல்லூர் கூட்டுறவு சங்க தலைவராக இருந்து அவர் அடித்த கொள்ளைகள் தொழில் அடங்காது. 114 வீட்டுமனைகள் அதையெல்லாம் வந்து முறைகேடாக ஒதுக்கீடு செய்து, அதாவது கைலன் வேல்யூ என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து மதிப்பிடெல்லாம் குறைத்து அரசாங்கத்துக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அடிமாட்டு விலைக்கு வந்து பினாமிகளுக்கு விற்றவர். அது மட்டும் இல்லாமல் ஏழுமலைன்ற பேரே இல்லை. அதை இல்லாத ஏழுமலைக்கு ஒரு கடன் கொடுத்து அதுலேயும் வந்து அவர் அக்யூஸ்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கி வார்த்தைகள் பார்த்தா வாயை விட்டுட்டு இன்றைக்கி வந்து வாங்கி கட்டி கொடுக்கின்ற முதல் நபர் யாருன்னா ஆர் எஸ் பாரதி தான் சொல்லணும். நீதிமன்றத்தை எந்த அளவுக்கு ஒரு மோசமாக விமர்சித்தார் என்பது என்னால் அறியும். நீதிமன்றத்தை என்ன சொன்னார் அவர்? ஆதிராவிட மக்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் உயர் நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த அந்த நீதிபதிகள் எல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். திரு உங்களையாவது விட்டு வச்சாரா? உங்களை என்ன சொன்னார் தம்பி? உங்களை என்ன சொன்னார் மறந்துடாதீங்க. என்ன சொன்னாரு? ஊடகங்களை வேசிகள்னாரு. மந்திர முடியுமா நீங்களா? இப்படி ஒருவரையும் விடாமல் வயதாகி விட்டது, அரசியல் வந்து ஓய்வு பெற்றணும். வயதான காலத்தில் வந்து வாய்க்கு வந்தபடி உளவி இன்னைக்கு எதுவுமே இன்னைக்கு வந்து பதவி இல்லாத ஒரு சூழ்நிலையில பதவி வந்து பெற வேண்டும் என்பதற்காக திமுக தலைவர் ஸ்டாலின் தாஜா செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு எப்படியாவது பேசினா வந்து பதவி கிடைத்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு வாய்க்கு வந்தபடி இன்றைக்கு வந்து இன்றைக்கான தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதும் அதே போன்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியை பற்றி விமர்சனம் செய்வதும் வாடிக்கையாக இன்றைக்கு வந்து ஆர் எஸ் பாரதிக்கு வழக்கமாகிவிட்டது. இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியோட பின்புலம் என்ன? இவரை போல அன்னக்காவடியாக இருந்தார். ஆரம்ப காலத்தில் படிக்கும்போதே வந்து பிஎஸ்சி படித்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். புல்லட் ஓட்டுனது இவர் தெரியுமா? ராயல் என்ஃபீல்டு புல்லட் ஓட்டுனது. இவரை மாதிரி வந்து ஒரு சாதாரண ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகின்ற குடும்பத்தில் பிறந்தார். அவர் வசதியான குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய உழைப்பால் கட்சி மீது கொண்ட பற்று, அம்மா மீது கொண்ட பற்று, புரட்சிதல் மீது கொண்ட பற்றின் காரணமாக படிப்படியாக உயர்ந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பதவிகளையும் பெற்று ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இந்த ஒரு வரலாறு உங்களுக்கு இருக்கா சொல்லுங்க? உங்களை போல வந்து தலைவர்களுக்கு வந்து எஜமான சேவை செஞ்சுட்டா வந்து பதவி வாங்கினார் இவர். அப்படி ஒரு கொத்தடிமையாக இருந்து பதவி வாங்கி கொண்டு இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு வந்து விமர்சனம் செய்வது என்பது இன்றைக்கு வந்து மிகவும் வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமாகத்தான் இருக்கின்றது. வார்த்தைகள் வந்து அளந்து பேசணும். வார்த்தைகள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனா நாங்கள் 100 வார்த்தை பேச முடியும். அந்த அளவுக்கு வந்து வார்த்தைகள் எப்படியெல்லாம் கையாளணும், எப்படி எப்படி பிரயோகிக்கணும், யார் யார் மேலே பிரயோகிக்கணும், எந்த நேரத்தில் பிரயோகிக்கணும், அத்தனை வித்தைகளும் எங்களுக்கு தெரியும்.
ஆனால் நாங்கள்லாம் வந்து அரசியல் பண்பாடு கருதி அதெல்லாம் வந்து நாங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அரசியலில் பண்பாடு வேணும், ஏன்னா அரசியல் ரீதியாக வாங்க விமர்சனம் பண்ணுங்க, இல்லை நாங்கள் பதில் சொல்லிட்டு போகிறோம். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ், ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகள்னா யாரை வந்து நீங்கள் வந்து திருப்திப்படுத்துறதுக்கு? திரு மு க ஸ்டாலினை முதலமைச்சரை திருப்திப்படுத்தி பதவி வாங்கினதுக்காக நாங்கள் அதை கிடைச்சோமா? நீங்கள் நாங்கள் அதை கிடைச்சோமா சொல்லுங்கள். அப்படி வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட், ஒரு நாகரிகமற்ற முறையில் அநாகரிகமான முறையில் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அதன் மூலம் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த நடப்பாளையருக்கும் களங்கம் ஏற்படுத்த களங்கம் ஏற்படுத்துகின்ற விஷயங்களில் ஈடுபட்டால் நிச்சயமாக தகுந்த பதிலடி அவ்வப்போது நாங்கள் வந்து கொடுக்க நேரிடும் என்பதை இந்த நேரத்தில் நான் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்ப காலத்திலேயே இதுக்கு வந்து அந்த நடப்பாளையரும் பதில் சொல்லிட்டாரு, நானே பதில் சொன்னேன். குற்றம் வந்து நடந்த உடனே என்ன ஒரு நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும், அதை எடுத்தாச்சா இல்லையா? அன்னைக்கு வந்து அம்மாவுடைய அரசு இருந்த காலத்திலேயே உடனடியாக கைது செய்து அவர் வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி நீதிமன்றத்தில் நிறுத்தணும். ஆனால் நீதிமன்றத்தில் நிறுத்தணும்னா யார் பெயில் எடுத்தது? யார் பெயில் எடுத்தது? டிஎம்கே தானே பெயில் எடுத்தது. இதையும் வந்து அவர் சொல்லாமல் இருக்காரு. அப்போது டிஎம்கே பெயில் எடுத்ததுன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு சட்டவிரோத செயலை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு கட்சியாக திமுக இருக்கிறது என்பதற்கு இதை விட ஒரு நிதர்சனமாக நான் வந்து சொல்ல முடியாது. அந்த மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்காமல் இருந்தோம், பிடிச்சி உழுத்திக்கு போட்டோம். அதே இந்த கொடநாடு அதுன்னு சொல்லி பூச்சாண்டி காட்டில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வந்து அச்சுறுத்தலாம் நினச்சா அது வந்து பகல் கனவு, அது ஒருபோதும் நடக்காத விஷயம். சும்மா ஆனவனா கொடநாடு கொடநாடு எடுத்துக்கிறது. அதனால் அன்னைக்கு வந்து எல்லா விதமான நடவடிக்கையும் யார் தவறு செய்தார்களோ அவளெல்லாம் பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டோம், சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணோம், கோர்ட்டில் நிற்க வச்சோம். ஆனால் பெயில் எடுத்தது யார்? பெயில் எடுத்து டிஎம்கே தானே எடுத்தாங்க, டிஎம்கே வக்கீல் தானே எடுத்தாங்க, அதை சொல்ல வேண்டியதானே. அப்போ சட்டவர செயலுக்கு டிஎம்கே வந்து துணை போகுது. வழியில பயப்பட அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஆட்சியை பத்தி கடுமையா விமர்சனம் பண்றோம். சும்மா இந்த பூச்சாண்டி எல்லாம் காட்ட வேணாம், சும்மா கொடநாடு அது சொல்லி பூச்சாண்டி காட்டணும். எப்படிப்பட்ட அளவுக்கு நீங்க வந்து முறையாக வந்து எல்லா விதமான அளவுக்கு டெண்டர்லாம் விடப்பட்டு எல்லாம் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒப்பந்தம்லாம் கொடுக்கப்பட்டது, இந்த பணி ஒப்பந்தம்லாம் பணி ஒர்க் ஆர்டர்லாம் அது போயிருக்கீங்க, அதை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம், அதுக்கு ஒன்றும் பயப்படலை நாங்கள். ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அந்த கொடநாடுன்னு வச்சுட்டு பயமுறுத்துது இந்த பூச்சாண்டி வேலை காட்டலாம். இது மாதிரி எத்தனையோ பூச்சாண்டி வேலையெல்லாம் திமுக காலத்தில் வந்து காட்டியெல்லாம் நாங்கள்லாம் வந்து அதெல்லாம் வந்து பார்த்து பழக்கப்பட்டாலே இதுக்கெல்லாம் பயப்படுறாங்கள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையவே கிடையாது. அவர் வந்து இவர் நம்முடைய ஆஸ்கர் அவார்டு புகழ் ஓபிஎஸ் துறையில ஹேண்ட் இன் க்ளவ் வித் டிஎம்கே, அதாவது ரெண்டு பேருமே வந்து கை கோத்துட்டு போறாங்க. அதுதான் அது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 13 இவங்க சொல்றாரு திரு ஆர் எஸ் பாரதி. முதல்ல தம் முதுகுல அழுக்க பார்க்கட்டும், இவங்கெல்லாம் உத்தமர்களா இன்னைக்கு? ஆ நான் கேட்கறேன், உத்தமர்களா? இன்னைக்கு ஆரம்ப காலத்தில் கருணாநிதி குடும்பத்தினுடைய சொத்து எவ்வளோ? திரு மு கருணாநிதி குடும்ப சொத்து இன்னைக்கு எவ்வளோ? இன்னைக்கு கருணாநிதி குடும்பத்து சொத்து இன்னைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பம், அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பம். அப்போ கிட்டத்தட்ட வந்து அவங்க அப்பா வந்து வசனகர்த்தாவாக இருந்து திரைப்படத்துறையில் வந்து இவ்வளோ சொத்து சம்பாதிக்க முடியுமா? சொத்து சம்பாதிக்க முடியுமா இன்னைக்கு? அப்போ அவ்வளோ சொத்து எங்கேருந்து வந்தது? சன் டிவி, உதயா டிவி, ஜெமினி டிவி, சூர்யா டிவி, சன் தேஜஸ், சன் நியூஸு, சுமங்கலு கேபிலிஷன், கேடிவி, இப்போ வந்து கருணாநிதி பேர் இருக்கிற டிவி, 10 TV. ஒரு டிவி ஆரம்பிக்கலாம், எவ்வளோ தம்பி வேணும்? எவ்வளோ வேணும்? எவ்வளோ எனக்கான தெரியாது சொல்லுங்கள், நீங்கள் டிவி தானே, நீங்கள் சொல்லுங்கள். 6 கோடி வேணுமா? எவ்வளோ வேணும்? என் டிவி எனக்கு நாங்கள் இந்த நியூஜியெல்லாம் வந்து அந்த அளவுலாம் இன்வெஸ்ட் பண்ணலப்பா, சரிதானே? இவங்கெல்லாம் பார்த்தா ஹைடெக்கு, ஹை கேமரா, அதே போல் ஹை லெவலில் எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ 10 ரூபாயில் ஆரம்பிக்கலாம், 10,000 ரூபாயில் ஆரம்பிக்கலாம். அவங்கள பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஸ் ஆஃபீஸுக்கு தான் இன்றைக்கி அவங்க அவங்க குடும்ப சேனல்லாம் அவங்க. அதனால் வந்து எப்படி வந்து சொத்து சொல்லுங்கள்? இன்றைக்கி ரெட்ஜியன் மூவிஸு, இன்றைக்கி இன்றைக்கி சினிமா துறையே கபலீகரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக
பழைய காலம் மாதிரி திரும்புது அப்படியே. அது அவங்க அப்பா காலத்துல எப்படி வந்து யார் படம் எடுத்தாலும் அவங்க தான் கொடுத்துருந்தோம், தேட்டர்லாம் கிடைக்காது. அதுபோல் நல்லது தான் இன்றைக்கி வருது. இன்றைக்கி எல்லா படமும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி உதயநிதி மனசு வச்சால் தான் இன்றைக்கி வந்து பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்கவே முடியாது. அப்படி சினிமா துறையை கபலீகரம். ரியல் எஸ்டேட்டில் இன்றைக்கி ஊரை அடித்து உலையில் போட்டு தமிழ்நாடே கபலீகரம் செய்கின்ற ஒரு கும்பலாக தான் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி அறுத்து அந்த குடும்பம் இன்றைக்கி மாறிடுச்சு. இன்றைக்கி சரி, ஆரம்ப கால சொத்து என்ன, சொத்து மதிப்பு சொல்லுங்கள். இப்போ என்ன சொத்து, பெரிய உத்தமன் மாதிரி இன்றைக்கி வானத்துலேருந்து நான் குதிச்சிட்டேன், நான் தான் தூய்மையானவன், நான் தான் உத்தம புத்திரன், என்ன மாதிரி வந்து உத்தம புத்திரன் எவனும் கிடையாது, என்ன மாதிரி சத்தியாவன் எவனும் கிடையாது, என்ன மாதிரி பார்த்தா நேர்மையான எவனும் கிடையாது, இந்த மாதிரி சொல்லிட்டு போனால் மக்கள் நம்புவாங்களா சொல்லுங்கள், மக்கள் நம்புவாங்களா சொல்லுங்கள். அப்படி இருக்கிற நீங்கள் 13 அமைச்சர் முன்னால், இப்போ இருக்கிற அமைச்சர் மேலே 13 அமைச்சர் மேலே ஊழல் பட்டியல் இருக்குது, ஏன் அதை வந்து ட்ராக் பண்ணுறீங்க நீங்கள்? நீங்கள் திராணி தெம்பு இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் ட்ரையல் கொண்டு வரோம் பார்க்குறோம் ரெண்டில் ஒன்று, நாங்கள் நிரபரம் சொல்ல முடியுதா? அது எப்படியெல்லாம் வந்து அதை வந்து மூடி மறைச்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணுமோ அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி யார் கேபினட்டில் இருக்கா? 420 ஃபோர்ஜரியிலேருந்து சீட்டிங்லேருந்து எல்லாமே இருக்காங்க கேபினெட்டில் இன்றைக்கி. ஆனால் மினிஸ்டர், ஒரு மினிஸ்டர் தகுதி டிஎம்கேல வரணும்னா சீட்டிங் பண்ணியிருக்கணும், அப்புறம் வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்கணும், அப்புறம் வந்து ஸ்கேண்டல் பண்ணியிருக்கணும், கரப்ஷன் பண்ணியிருக்கணும், கேஸ் இருக்கணும் அவங்க மேலே. இதுதான் வந்து த பேசிக் குவாலிஃபிகேஷன் டு பிகம் மினிஸ்டர், அடிப்படை இது வந்து தகுதி. ஒரு அதிகாரத்தில் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்க கேஸ வந்து எப்படியாவது உடைச்சு வெளில உடனே பார்ப்பாங்க, அதான் நடக்கும், புரியுதா? ஆனாலும் விட மாட்டேன் நாங்க சொல்கிறாங்க. 2000 எவ்வளோ வேணால் கால சக்கரம் உலகம் உருண்டை சரிதானா, அதனால் வந்து மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே போகும், இதுதான் நடக்கும். அதனால் 2026 எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது, அது மட்டும் தெரிஞ்சுங்க நீங்கள். இப்போ வந்து அதிகார போதையில் அதிகார திமிரில் நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம வச்சுருந்தா சட்டம் அப்படின்னு நினச்சி ஒரு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்து என்ன வேணாலும் செய்யலாம் நினச்சா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற நேரம் 2026. அதுக்கு முன்னாடி திமுக வந்து பல கோடிகள் வந்து சம்பாதிச்சாங்க, இதா இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து அரோன ஃபிஷர், நான் வந்து குட்டி மீன் இது வாங்குவது, நான் எனக்கு பெற்றது, நான் வாங்குவது கிட்டத்தட்ட இது வந்து இதனுடைய விலை வந்து 5000 ரூபா, உங்களுக்கு குட்டி மீன் வந்து 5000 ரூபாய்க்கு கூட வாங்கி தரேன், அது வாங்கி அது வந்து வளருது, அது தூக்கி போட்டு அது இப்போ அது நீங்க வேணா வாங்கி போங்க, எனக்கு லாபம் தானே, எனக்கு நான் வாங்கினது 5000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஆளுநரை சந்திச்சு அமைச்சர்கள் மீதான முறைகேடு ஊழல் பட்டியல் மொத்தமா கொடுத்தாங்க, உங்களோட கூற்றுப்படி ஆளுநர் நியாயமா செயல்படுறாரு அப்படின்னு உங்களோட தரப்பு சொல்றப்ப, ஆளுநரை சந்திச்சு இத்தனை அமைச்சர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுங்க, நியாயமான ஆளுநர் தானே அப்படின்னு சொல்லி ஆளுநரை சந்திச்சு நீங்க கொடுக்கலாம்? அது சும்மா வெத்து பட்டியலுங்க, அது வெத்து பட்டியல் அந்த வெத்து பட்டியல வந்து என்ன அதனால இம்பாக்ட் இருந்து சொல்லுங்க. சும்மா தேர்தல் நேரத்தில் அப்படியே ஊர் ஊரா போய் ஒருத்தர் செங்கல் எடுத்துட்டு போனார், நீட் வந்து நான் எங்களுக்கு தான் தெரியாத சூட்சம் இது நாங்கள் உடனே க்ளோஸ் பண்ணுனேன் அவருக்கான அவரை, அதே போல வாத்தி வாய்க்கு வந்தபடி வாக்குறுதியெல்லாம் அள்ளி அள்ளி வீசினாங்க, ஒன்றும் கிடையாது, இவ்வளோ பெரிய புக்கு எடுத்துன்னு போயிட்டு கொடுத்தாங்க, அதில் என்ன இருந்ததில்ல ஒன்றுமே இல்லை, அதனுடைய இது என்னாச்சு? அதே போல் எங்களை பொறுத்தவரை வந்து எல்லாம் வந்து இவங்களுடைய ஊழல் என்னென்ன கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அது எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும், அது இல்லை உரிய நேரத்தில் அது குறித்து கட்சியை பொறுத்து நடவடிக்கை எடுக்கும், அது நீங்கள் கவலைப்படாது தம்பி, எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தான் வேணும் கவர்மெண்ட் பொறுத்தவரை, அதான் சொல்கிறேனே 2026 இருக்குல்ல, அது எப்போ எது செய்யணும்னு எங்களுக்கு தெரியுங்க சேதண்ணா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதில் எங்களுக்கு தெரியும் எப்போ எது செய்யறன்றது எங்களுக்கு தெரியும். அதான் 2026 வந்து கேம் வந்து அப்போ வந்து மாறும் இல்லையா, மாறும்போது பவர் நாங்கள் அதுக்கப்புறம் 2026 அமைச்சரா அதிமுக ஊழல் செஞ்சா போன நானே இல்ல ஒரு ஜனநாயக செயல்பண்ணா ஒரு ரவுடி
ஓட்டு போடுறது தட்டான், அவங்கள வந்து கட்சிக்காரர் பிடிச்சி கொடுத்தாங்க. அது கடமை போலீஸ்காரங்க செய்யணும், ஆனால் செய்யலையே. மாறா என்ன பண்ணாங்க, திருப்பி போலீஸ் மேலேயே கல்வி கிடைச்சாங்க, பப்ளிக்கு கல்வி கிடைச்சாங்க, ஃப்ரீயாக போயிட்டுருக்காங்க. ஆனால் என் மேலே கிட்டத்தட்ட ஒரு 4 கேஸை போட்டு 20-30 செக்ஷன் போட்டாங்க. அதை பற்றி கவலைப்படலையே, 30 செக்ஷன் போடு, 3-6 செக்ஷன் போடு, இல்லை வந்து 5 வருஷம் கூட ஜெயிலில் வச்சு. அதுக்கெல்லாம் பயப்படுறதும் ஜெயக்குமாரும் கிடையாது, ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் கிடையாது. அதான் சொல்றேன், எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு பழி வாங்கும் எண்ணம் வந்து ஒரு கால் புணர்ச்சி இருக்காரு. உண்மையிலே வந்து ஒரு ஒரு சட்டவிரோத செயல். அதே போன்று அரசு பணங்களை வந்து கையாளல் பண்றது, இதெல்லாம் கண்டிப்பா வந்து ஏற்றுக்கூடிய விஷயம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பா அதுக்குரிய பதில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஃபியூச்சர்ல சொல்லிதான் ஆகணும், கண்டிப்பா விட முடியாது. இப்போ இன்னைக்கே வந்து என்போர்ஸ்மெண்ட்ல மாட்டின்னு இருக்காங்கல்ல, இன்னைக்கு இடியில இன்னைக்கு அவர்லாம் ரிசைன்மெண்ட் போனாங்களா, அவங்க இடியில வந்து 2-3 மினிஸ்டர் போய் இன்னைக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல போயிட்டு அவங்க போய் உடனே வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் எங்களுக்கு மான ரோஷன் கௌரவம் எல்லாமே இருக்கு, அதனால வந்து அமைச்சர் பதவி வந்து நாங்கள் வந்து ராஜினாமா செஞ்சிடறோம் சொன்னாங்களா, ஒட்டின்னு இருக்காங்க அவங்க, ஒட்டின்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து தப்பு பண்ணா நடவடிக்கை எடுக்கிற சூழ்நிலை இல்லை, மறுபக்கம் 2026 கண்டிப்பாக நீங்கள் வந்து நடக்க போகிறத பார்க்க தான் போறீங்க. நடக்க போகிறத என்ன சொல்றாங்க, அவங்க முறைகேடு செஞ்சவங்க ஊழல் செஞ்சவங்க கண்டிப்பாக வந்து சட்டத்தின் முன் வந்து நிறுத்தப்படுகின்ற அந்த சூழ்நிலை நீங்க பார்க்க தான் போறீங்க. நீங்க இந்த முதல் 3 வரிசையில யார் இடம் பெற்றிருக்காங்க, ஏங்க ஒட்டு மொத்தமா ஊழல் பேரொழிய, அதுல போய் எது இல்ல, ஒட்டு மொத்தமா ஊழல் அப்படி இருக்கும் போது அதுல போய் பொறுக்க சொல்றீங்க, ஒட்டு மொத்தமா எல்லாம் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஏங்க ஒரு கோயம்பேடு செல்வராஜ் சார், கோயம்பேடு செல்வராஜா, சாரி கோயம்பேடு செல்வராஜ், கோயம்பேடு செல்வராஜ் என்ன, கோயம்பேடு செல்வராஜ் அவருக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதே போல வந்து கேரப் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, கேரப் பிளாட்ஃபார்ம்ஸ் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏங்க நான் 25 வருஷம் நான் வந்து எம்எல்ஏ இருந்தேன், 15 வருஷம் மந்திரியா இருந்தேன், ஸ்பீக்கரா 2 வருஷம் இருந்தேன், புரியுதுங்களா. கட்சியில வந்து தலைமையில செயலாளர், எம்ஜிஆர் மன்ற செயலாளர், இளைஞரணியில பொறுப்பு, அதுக்கப்புறம் மாவட்ட செயல் 3 தடவை, அதே போல் பல்வேறு பொறுப்புகள் கட்சியில் இருந்திருக்கேன், தலைமையில் செயலாளர் கூட இருந்திருக்கேன், இன்னும் என்னென்ன பொறுப்பு, போட்டர்ஸ் ட்ரஸ்டி, 15க்கும் மேற்பட்ட துறைகள் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த கேரப் பிளாட்ஃபார்முக்குலாம் போய் பதில் சொல்ல முடியுமா, அது பதில் சொல்ல முடியும். இல்லை எல்லாமே போராடிட்டு இருக்குமே, இப்போ இப்போ இருங்க, இப்போ இல்லை இப்போ வந்து இப்போ வந்து சொத்து வரைக்கும் நாங்கள் போராடினோம், இப்போ மின்கட்டண உயர்வுக்கு போராடினோம், மாவட்டங்களை எழுச்சியாக எல்லாம் பண்ணோம். அதே போல் எங்கெங்க வந்து அணையங்களோ அந்தந்த மாவட்டத்தில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லைங்க அதுதாங்க, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு பொது நோக்கோடு சொல்றீங்க, நீங்கள் கண்டிப்பாக அது இப்போ அது கட்சியுடைய கவனத்துக்கு வந்துருந்தது, கட்சி அது குறித்து நடவடிக்கை இருக்கு. என்னங்க எந்த விசாரணைக்கும் எல்லோரும் தயாராக இருக்கும், அதை பற்றி எதுவும் வந்து விசாரணைக்கு அஞ்சு ஓடுறவங்கலாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. அது தப்பு பண்ணாதானே பயப்படாத, சும்மா அந்த பூச்சி அணி சொல்லிட்டேன் நான் தான். அது எந்த விசாரணைக்கும் ஒத்துழைப்பு நாங்கள் தருவது தயாராக இருக்கோம், எந்த ஒரு விசாரணைக்கும் தயாராக இருக்கோம், விசாரணை கண்டு யாரும் ஓட மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட ஒரு ஏவல் துறையா இருக்காதிங்க, தயவுசெய்து. காலம் மாறும், காலம் மாறும்போது கட்சியில என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க, மாற்றுறது போலீஸா இருக்கும். தயவுசெய்து போலீஸ் கேட்டுங்க, எப்படி மீடியா மூலமா போவாது, போலீஸ் கேட்டுங்க. ஒரு ஒரு தகுந்த ஒரு பேசிஸ், ஒரு அடிப்படை முகாந்திரம், அதே போல ஒரு ஒரு லோக்கல் ஸ்டாண்டி, அதே போல வந்து ஒரு அடிப்படையா வந்து ஒரு விஷயம் வந்து தவறு நடந்திருக்கு, அந்த பட்சத்தில் நடவடிக்கைகள் எந்த வித மாறுபட்ட கருத்தில். ஆனால் ஒரு பழி வாங்கும் போக்கோட ஒரு எஜமானனா வந்து போலீஸ் இருந்துட்டா சம்பளம் கொடுக்குறது யாரு போலீஸ்க்கு, ஸ்டாலினா கொடுக்குறாரு, முதலமைச்சரை கொடுக்குற சம்பளம், சம்பளம் கொடுக்கறது மக்களுடைய வரிப்பணம் காவல்துறைக்கு. அப்படி மக்களுடைய வரிப்பணம் காவல்துறை கொடுக்கும்போது காவல்துறையை பொறுத்தவரையில் என்ன பண்ணோம், ஒரு நடுநிலைமையோடு நேர்மையோடு செயல்படணும். நாங்கள் அந்த மாதிரி பிரயோகப்படுத்தலையே காவல்துறை, அந்த அம்மா மறைவுக்கு பிறகு ஏதாவது காவல்துறை நாங்கள் பிரயோகப்படுத்தணுமா, நம்ம எந்த இதுவும் பிரயோகப்படுத்தலையே. எவ்வளோ ஆர்ப்பாட்ட போராட்டம் இருந்தது,
மொத்தத்தில் சரி தானே இது போராடுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க எல்லாமே வந்து அலோவ் பண்ணோம். அதே போல் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா காவல்துறை விட்டு காவல்துறையை என்ன பண்ணோம், ஒரு ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகராக இருக்க காவல்துறையை முழுமையாக செயல்பட விட்டு அவர்களை பொறுத்தவரை தன் கடமை செய்யணும், திருடனை பிடிக்கணும், குற்றங்களை தடுக்கணும், குற்றங்களை வராமல் பார்க்கணும், குற்றங்கள் வந்தால் வந்து உடனடியாக வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும், பிடிச்சி ப்ராசிக்யூஷன் அதாவது கோர்ட்டில் ஒப்படைச்சு அவங்க மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவங்க தண்டனை வாங்கிக்கணும். இதுதான் வந்து போலீஸ் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இப்போ யார் சொல் நானும் சொல்கிறேன் நானே ஹைகோர்ட்டே சொல்லுதுங்க, ஹைகோர்ட் சொல்லுது கேட்டீங்களா இல்லையா, கேட்டிங்களா இல்லையா, நீங்கள் எல்லாம் சொல்லுங்கப்பா கேட்டிங்களா இல்லையா, ஹைகோர்ட் என்ன சொல்லுது ஆர்டர், நீங்கள் வந்து குற்றங்களை தடுக்கிறதுல ஃபெயிலியர் ஆகிட்டீங்க சொன்னாங்களா இல்லையா, சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு சம்மிட்டி அடி சொல்லுங்கள், ஒரு போலீஸ்க்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கும் எவ்வளோ பெரிய சம்மிட்டி அடி. எப்படி இருந்த போலீஸ் அம்மாவுடைய ஆட்சியில் எப்படி இருந்த போலீஸ் இப்படி போலீஸ் போயிட்டு இன்னைக்கு வந்து கோர்ட்டில் போய் இன்னைக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கலாம், குற்றங்களை தடுக்க தவறிட்டீங்க. ரெண்டாவது ஒரு நல்ல ஸ்டேட் ஃபார்ட் ஆஃபீஸர்ஸை வந்து யாருமே போடுறது கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட் இது நல்ல ஸ்டேட் ஃபார்ட் ஆஃபீஸர்ஸை யாருமே நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கிடையாது. இது எப்படிப்பட்ட ஒரு சம்மிட்டி அடி இந்த அரசாங்கத்துக்கு ஒரு காவல்துறை வந்து செஞ்சிருக்குன்றத இன்னைக்கு பாவம் காவல்துறை குற்றம் சொல்ல எங்க ஆட்சியில் இருந்த காவல்துறை தான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் அந்த காவல்துறையை இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்தினுடைய ஏவல்துறையா மாத்தி இன்னைக்கு எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்யாம எதிர்கட்சிகளை பழி வாங்கணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பழி வாங்கணும், முன்னோடிகள் மீது வழக்கு போடணும், இந்த ஒரு சிந்தனையை தான் அந்த காவல்துறைக்கு வளர்த்து விட்டுருக்காங்களுடைய ஒரு திருடனை பிடிக்கணும், குற்றங்களை தடுக்கணும், குற்றங்கள் வராமல் பாதுகாக்கணும், குற்றவாளிகளை கோர்ட்டில் நிற்க வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரி எண்ணம் வந்து இந்த அரசாங்கம் கிடையாது. இதை நான் சொல்ல ஹைகோர்ட்டே சொல்லியிருக்குது. போதுமா நாளை பார்த்துக்கலாமே யாரு அதான் ஹேண்ட் இன் கிளவ் சொல்றல்ல, அதாவது அப்ப வந்து சொல்றாரு அப்போ அம்மா மேல கேஸ் போட்டது யாருங்க, அம்மா மேல கேஸ் போட்டது யாருங்க, ஒரு பாயிண்ட் புடிங்க நீங்க, அம்மா மேல கேஸ் போட்டது யாரு, திமுக தலைவர் திரு கருணாநிதி அம்மா மேல கேசப்பட்டா அம்மா அரசு ஒதுங்கிடுவாங்க கட்சி அழிச்சலாம் நினைச்சு பகல் கனவு கண்டாரு. ஆனா 2001 வெகுண்டு இருந்து வந்தோம் இல்லையா, வந்தோமா இல்லையா, மீண்டும் முதலமைச்சர் நாங்க நடந்ததா திரு கருணாநிதியுடைய கனவு நடக்கலையே. ஆனா அன்னைக்கு அம்மா வந்து அதை மன உளைச்சலே வந்து அன்னைக்கு கொடுத்தது யாரு, திமுக தலைவர் திரு கருணாநிதி அன்னைக்கு கேசை போட்டு மன உளைச்சல் கொடுத்தாங்க, ஒரு மரணமும் வந்து அதன் காரணமா தான் வந்தது. அப்ப அந்த மரணத்தை வந்து அவர் வந்து நியாயப்படுத்துறாரா, ஓபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து நியாயப்படுத்துறது மூலம் மனத்தை நியாயப்படுத்துறாரா, அதான் இப்போ என் கேள்வி அது.